ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜோட ஃப்ரெஷர்ஸ் கைட் ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம வந்து ஃப்ரெஷர் கைட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜோட ஃப்ரெஷர்ஸ் கைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் முக்கியமாக ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரெஷராக காலேஜுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லாம் நீட் அஸ்பிரண்ட் பார்க்கிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இந்த வீடியோலேருந்து கிடைக்கும். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற அந்த 5 திங்ஸ் வந்து என்னென்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணக்கூடியது அதுதான், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க, ஸ்காலர்ஷிப் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முக்கியமாக அந்த சீனியர்ஸ்லாம் எந்த மாதிரி பிளேஸ் ஆகுறாங்க, ஸோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜோட ஃப்ரெஷர் கைடை மேக் பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாமே வந்து நான் ஒரு வெப்சைட் நிறைய வெப்சைட்லேருந்து சர்ச் பண்ணி, அண்ட் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்க ரிவ்யூ, ஸோ அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி மேக் பண்ணது தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹாஸ்டல் வந்து சரௌண்டட் பை ட்ரீஸ், மவுண்டெயின் அண்ட் லேக். ஸோ இது வந்து எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் வந்து அந்த காலேஜுக்கு வந்திருந்துச்சு. ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, இப்போ நான் லாஸ்ட்டாக மேக் பண்ண வீடியோவில் அந்த கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் ரொம்ப நல்ல வந்த ரிவ்யூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இங்கே வந்து ரொம்ப ரிவ்யூஸ் இருந்துச்சு, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சிமிலராக மென்ஷன் பண்ணியிருந்தனால ஸோ வீடியோ மேக் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஹாஸ்டல் வந்து சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாக இருக்கும், எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸாக வந்து இப்போ டோட்டல் எல்லா வருஷத்துக்கும் சேர்த்து அட்வான்ஸாக வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி சொல்லலாம், 15,000 வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி மெஸ் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,000 பெர் மந்த் வந்து வரும். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த காலேஜோட மெஸ் ஃபீஸை மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே வந்து 3,000 பெர் மந்த் மெஸ் ஃபீஸ் வந்து இருக்குது. அண்ட் நிறையா நல்ல விஷயமே இருக்குது. ஸோ வீடியோ கிளியராக பாருங்கள், அதில் வந்து தெரியும். அண்ட் இங்கே வந்து என்னென்னா, மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ் ஆஸ் வெல் அஸ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த ஃபீஸ் வந்து அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி ரூம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் வந்து பெர் ரூம் அலோடு அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் ரூம்ஸில் என்னென்ன திங்ஸோடு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு ஃபேன் ரெண்டு லைட்டுங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வார்டன், முக்கியமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய வார்டன், அந்த காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டன் வந்து ஒரு கிராஜுவேட்டட் டாக்டராக இருக்கிறனால எந்த விதமான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் மேக் பண்ணாலுமே அது வந்து அக்செப்ட் பண்ணி உடனே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல வார்டன் வந்து அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதே நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுட்டு எல்லாமே வந்து இங்கே ஹைஜீனிக்காக இருக்கும். அதேமாதிரி எத்தனை ஹாஸ்டல் பில்டிங் இருக்குது அப்படின்னா, 4 ஹாஸ்டல் பில்டிங் வந்து இருக்குது. அதில் 2 கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பில்டிங்கும் 2 பாய்ஸ் ஹாஸ்டல் பில்டிங்கும் வந்து இருக்குது. அண்ட் யூஜி அண்ட் பிஜிக்கு செப்பரேட் ஹாஸ்டல் பில்டிங்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த ரொம்ப ஒரு நிறைய காலேஜில் இந்த விஷயம் வந்து இருக்காது. அண்ட் அதில் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலான திங் வந்து என்னென்னா, 24 hours ஒய்ஃபை சர்வீஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது அந்த ஒய்ஃபை சர்வீஸ், அதுவும் 24 hours அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ஸுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ஸுங்கிறது வந்து கிளியராக என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க அந்த ஃபுட் எல்லாத்துமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இது இந்த பர்டிகுலர் காலேஜில் இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு ஹாப்பியான இது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து கேம்பஸ் லைஃப். ஸோ கேம்பஸ் லைஃப்குள்ளே மூவ் ஆனோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அந்த காலேஜை சுற்றி, அந்த என்விரான்மெண்ட்டில் ஃபஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து கிரிக்கெட் பிளேயராக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இல்லையா, அங்கே வந்து 3 லார்ஜான கிரிக்கெட் ஸ்டேடியம், கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுட்பால் பிச்சு, பேஸ்கெட் பால் பிச்சு, பேட்மிண்டனு, டென்னிஸ், வாலிபால், த்ரோபால் கோர்ட், இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய ஈவெண்ட்ஸ், வழக்கம் போல் எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயுமே ஈவெண்ட்ஸுங்கிறது வந்து கல்ச்சுரல்ஸ்லாம் ரொம்ப இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் லைக் செமினார், டிராயிங், ஒர்க் ஷாப்பு, டிபேட்டு, இன்ட்ரா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருக்கட்டும், கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி வேறு காலேஜுக்கு கூட்டு போய் நிறையா கேம்ஸ் அந்த இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹாஸ்டல் டே, கல்ச்சுரல்ஸு, தமிழ் மன்றம், ஸ்போர்ட்ஸ் மீட், இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் அங்கே வந்து இருக்கும். அதேமாதிரி லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டிங்கனா ஒரு ஹியூஜான லைப்ரரி வந்து இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸும் அங்கே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம போனோம் அப்படின்னா ஃபேக்கல்ட்டிக்குள்ளே. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர்ஸ் தான் அங்கே
வந்து ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பர்சனல் அட்டென்ஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது நார்மலாக டீச் பண்ணிட்டு நான் அப்படியே போகிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிவ் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அதேமாதிரி லெக்சர்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பவர் பாயிண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த லெக்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. லெக்சர்ஸ் வந்து இப்போ பிளாக் போர்ட்லையும் சில இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த இதை பவர் பாயிண்ட்லையும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்காலர்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு காலேஜ்லையும் எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லா ஸ்காலர்ஷிப்பையும் மென்ஷன் பண்ணல, பட் மேலோட்டமாக வந்து எல்லா கம்யூனிட்டி வைஸ் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கேண்டிடேட்டுமே ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதேமாதிரி இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிசி எம்பிசியாக இருந்தீங்க, ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 1 lakh இருந்தால் அங்கே ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு ஆனுவல் இன்கம் 2.5 lakh கீழே இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் இம்பார்ட்டண்டான கண்டிஷன் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த காலேஜில் படித்தவங்க வந்து எப்படி பிளேஸ் ஆகுறாங்க, ஸோ இது வந்து எல்லோரும் நோட் பண்ணுவாங்க பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இன்டர்ன்ஷிப் பீரியடில் ஸ்டைஃபன் எவ்வளோ தராங்க அப்படின்னா 20,000 வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய கவர்மெண்ட் காலேஜில் இந்த லெவலுக்கு கூட ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இங்கே வந்து 20,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த கமெண்ட், சரி இந்த ரிவ்யூ. ஸோ இதில் வந்து என்ன, சீனியர்ஸ் வந்து பிளேஸ் இன் டாப் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ஒரு நல்ல டாப்பான ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இனிஷியல் சேலரியே 5 lakhs வரைக்கும், இனிஷியல் சேலரி பேக்கேஜ் வந்து 5 lakhs வரைக்கும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்கச்சக்கமான பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டான ரிவ்யூ வந்து இங்கே வந்து கிடச்சிருந்துச்சு. அண்ட் இந்த காலேஜை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னது, இதுக்கு முன்னாடி இந்த காலேஜை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரெயின்ஸ் பார்க்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.